மகர ராசி குரு அதிசார பயிற்சி இந்த குரு அதிசார பயிற்சி மகரமை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஃபேவராக இருக்குமா ஏன்னா மகரமுக்கு குரு வந்து லார்ட் ஆஃப் டுவெல் அண்ட் த்ரீ அதாவது விரையாதிபதி மூன்று கூடையன் அர்த்தம் சரி மகரமுக்கு எங்கே வரார் குரு மகரமில் இருந்து மகரம்லாம் இருக்கார் குரு ஒரு ஜென்ம குருவாக இருந்த குரு வந்து குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு போகிறார் இவர் என்ன பண்ணுவார் செகண்ட் ஹவுஸில் பொதுவாக குரு இருந்தால் என்ன சொல்கிறோம் வாக்கு பலன் கொண்ட குரு வாக்குஸ்தானத்தில் சென்றால் சுபமான பலன்களை தரார்ன்னு அர்த்தம் அப்போது அதிசார குரு பெயர்ச்சி எவ்வளோ காலம் இருக்குது அதிசார குரு பெயர்ச்சினா என்ன குரு அதிசாரம்னா என்ன அட்வான்ஸ் ட்ரான்சிட் ஒரு பிளானெட் வந்து ஆக்சுவல் டிரான்சிட் அப்படின்னு ஒன்று இருக்குது அட்வான்ஸ் ட்ரான்சிட் ஒன்று இருக்குது ஆக்சுவல் ட்ரான்சிட் வந்து குரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நவம்பர் மாதம் பண்ண போகிறார் வருஷத்துக்கு ஒரு முறை குரு வந்து டிரான்சிட் நடக்கும் இப்போ அதாரம்னா அதுக்கு ஒரு ப்ரீவியூ ஃபார் எக்ஸாம்பிள் நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் குரு டிரான்சிட் எடுத்தால் என்ன பலன் கொடுக்குமோ அதை வந்து இந்த ஏப்ரல் ஐந்தாம் தேதி இப்போ குரு அட் அதிசார அதாரப்பயிற்சி வந்து எந்த டேட் தெரியுமா ஏப்ரல் ஃபைவ் அதோடைய எண்டிங் செப்டம்பர் சிக்ஸ்டீன்த் மகரம்லேருந்து கும்பத்துக்கு ஆக்சுவலாக குரு டிரான்சிட் நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் இப்போது அதிசாரமாக இடை இந்த இடைக்காலத்தில் கொஞ்சம் ஒரு டைம் ஃப்ரேமில் என்ன பண்ணுறாருன்னா அதாவது ஏப்ரல் டு செப்டம்பரில் அவர் எப்போ இந்த நவம்பரில் போகிறத கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணி என்னென்ன பிளானோ அதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாரு முன்னாடியே கொடுக்குறாருன்னு அர்த்தம் ஸோ மகரம் டு கும்பம் குரு ஏப்ரல் அஞ்சுலேருந்து செப்டம்பர் பதினாறு இந்த அதிசார பேச என்னென்ன மாற்றங்கள் திடீர் திருப்பங்கள்லாம் ஏற்படும் எப்படி திடீர் திருப்பங்கள் ஏற்படும் அதில் என்ன இது இருக்குது இது ஒரு எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா நார்மலாக நீங்கள் ரோடில் வந்து ஃபார்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறீங்க திடீர்னு வேகத்தை எடுக்கிறீங்க சிக்ஸ்டி செவன்ட்டி எடுக்கிறீங்க ஸோ நீங்கள் ரீச் பண்ண வேண்டிய டெஸ்டினேஷனை குயிக்காக ரீச் பண்ணுறீங்க ஏன்னா நீங்கள் வந்து ஸ்பீட் எடுக்கிறீங்க ஆனால் நார்மலாக அந்த ரோடுடைய ஸ்பீட் லிமிட் வந்து ஃபார்ட்டி தான் பட் நீங்கள் ஸ்பீட் எடுக்கிறீங்க இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ குரு வந்து என்ன பண்ணுறாரு நார்மலாக ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை ட்ரான்ஸிட் ஆகணும் பட் அட்வான்ஸாக கொஞ்சம் காலத்துக்கு போயிட்டு திரும்ப வந்துடுறாரு அப்படி போகிறதுனால அந்த ட்ரான்ஸிட்னோட பெனிஃபிட்ஸ் என்னவோ அதை முன்னாடியே ஒரு இண்டிகேஷன் கொடுத்துடுவார் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நவம்பர் மாதம் ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறீங்க அப்போது அந்த கல்யாணத்துக்கு குருவுடைய பலன் வரணும் ஆனால் காற்று நவம்பர் வரைக்கும் காற்றுருக்கீங்க இப்போ அதிசாரமாக வரதுனால என்ன பண்ணுவார் அதையே கொஞ்சம் முன்னாடி கொடுத்துட்றாரு ஒரு வீடு கட்டிட்டுருக்கீங்க அதை வந்து நான் அவங்க சொல்கிறாங்க இன்னும் மூணு மாதத்தில் வீடை வந்து நாங்கள் முடிச்சு கொடுத்துறோன்னு சொல்கிறாங்க கம்ப்ளீஷன் பெயிண்டிங் இன்டீரியர்லாம் பட் அதிசாரமாக இந்த குருவை எப்படி புரிஞ்சிக்கிறதுனா நீங்கள் வாமிங் என்ன பண்ணுறீங்க நல்ல நாள் போயிடும் முகூர்த்த நாள் போயிடும் சொல்லிட்டு ஒரு மாதம் முன்னாடியே ரெண்டு மாதத்துலேயே பூஜையை முடிச்சிடுறீங்க இதுதான் அதாவது ஒரு விஷயத்தை வந்து முன்கூட்டி செஞ்சுருது ஒரு விஷயத்தை நம்ம வந்து ப்ரீ பிஃபோர் இப்போ ஒரு ஒரு மெயின் பிக்சர் வந்து அதாவது ஒரு மூவி வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க டீசர் ஆர் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்போ அதை நம்ம என்ன பார்த்து புரிஞ்சுக்கிறோம் இந்த படம் இப்படி தான் இருக்கும் இந்த படத்துடைய ஃபீச்சர் இப்படி தான் இருக்கும் இந்த படத்தோட சாங் இப்படி தான் இருக்கும் இந்த படத்தில் வந்து நமக்கு வந்து ஃபைட் இப்படி தான் இருக்கும் ஸோ என்னென்னா நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை பார்க்கலாமா வேணாமா டிசைட் பண்ணுறோம் அந்த மாதிரி குரு அட்வான்ஸாக ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது நீங்கள் நவம்பரில் வரக்கூடிய ட்ரான்சிட்டில் என்ன நிகழ்ச்சி நடக்க போதோ என்ன உங்களுக்கு பலன் கொடுக்க போதோ அதை ஒரு ப்ரீ இண்டிகேட் இப்போ பண்ணிட்டோம் ஸோ இண்டிகேஷன்னா என்ன நடக்க போகுது என்ன பிளான்ல இருக்கிறீங்க அந்த பிளான் எக்ஸிக்யூட் ஆகுமா ஆகாதா அதுக்குண்டான ஒரு பாசிட்டிவ் சிக்னல் இருக்கா இல்லையா இதெல்லாம் இண்டிகேட் பண்ணுறது தான் வந்து இந்த குரு அதிசாரம் ரெண்டு உள்ள குரு மகரத்துக்கு முதல்ல பொருளாதார முன்னேற்றத்தை எப்படியாவது கொண்டு வரும் ஏன்னா செகண்ட் ஹவுஸில் குரு வந்துட்டார்னா அவருடைய காரகத்துவம் என்னென்னா மணி ஃப்ளோ பணப்புழக்கம் இந்த பணப்புழக்கத்தை அதிகரிக்கிறதுக்கு என்ன வேலையோ அதை பண்ணிகிட்டே இருப்பார் ஆல்ரெடி மகரத்தில் ஜென்மத்தில் வந்து சனி இருக்குது ஸோ சனி ஃபஸ்ட் ஹவுஸில் குரு செகண்ட் ஹவுஸில் இப்போ சனி தான் ராஜா குரு தான் மந்திரின்ற மாதிரி வச்சுக்கோமே அந்த அடிப்படையில் என்ன நடக்குன்னா வேகமாக பணத்தை வந்து சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி இப்போ வந்து ஜாபே இல்லை ஃப்ரெஷ்ஷர் இப்போ தான் மகர ராசி ஏழிர சனி நான் அப்படியே படிப்பை முடிச்சுருக்கேன் நான் ஜாப் ட்ரை பண்ணுறேன் உடனே கிடைக்கிறதுக்குள்ளான ஒரு சோர்ஸை குரு கொடுப்பார் அது குட் எக்ஸ்பீரியன்ஸ் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் செகண்டரி பட் ஆப்பர்ச்சுனிட்டி தேர்ட்டி இயர்ஸ் ஆகிடுச்சு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து ஒரு பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நான் இப்போ ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்குறேன் மகரம் எனக்கு ரெண்டில் குரு நான் சொன்னபடி எனக்கு நடக்குமா நான் எதிர்பார்க்குற இப்போ வந்து என்ன எக்ஸ்பெக்டட் சேலரின்னு கேட்குறாங்க நான் சொன்னால் அது கொடுப்பாங்களா கொடுப்பாங்க அதுதான் குரு கொடுக்குறது வேலை எப்படி இருக்குன்றது செகண்டரி பட் நீங்கள் எக்ஸ்பெக்டட் சேலரி வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்குள்ள சோர்ஸ் வந்து இப்போ இருக்குது அடுத்தது மகரமுக்கு வேறு என்னென்ன குரு பண்ணுவார் ஃபேமிலியில் லாட் ஆஃப் கமிட்மெண்ட்ஸ் இதெல்லாம் நான் முடிக்கணும் சால்வ் பண்ணணும் பண்ண முடியும் குடும்பத்தில் மன அமைதி இல்லாத தொந்தரவுகள் இதை கொஞ்சம் சமாதானப்படுத்துதுன்னு அர்த்தம் ஒரு அமைதியாக்குது உங்கள் உங்கள் ஃபேமிலியில் உள்ள டிஸ்டர்பன்சஸ் அன்வான்ட் டிஸ்டர்பன்ஸஸை கூல் பண்ணுதுன்னு அர்த்தம் அதே குரு வாக்குஸ்தானத்தில் இருந்து சொன்ன சொல்ல உண்டான ஒரு பலத்தை கொடுக்குறதுன்னு அர்த்தம் இதெல்லாம் அந்த குரு வந்து மகரமுக்கு செகண்ட் ஹவுஸ்லேருந்து பண்ணுறாருன்னு அர்த்தம் குருவுடைய பார்வை மிதினத்தில் விழுது மகரமுக்கு மிதினம் ஆறாவது வீடு கொஞ்சமாவது கடனை அடைக்கிறீங்க பரவாயில்ல இப்போ ஜாப் கிடச்சிருக்கு பிஸ்னஸ் நல்லா போகுது பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபேவராக இருக்குது இன்வெஸ்ட் பண்ண தொகை வந்து ப்ராஃபிட்டாக கன்வெர்ட் ஆயிருக்கு ஏற்கனவே பண்ண ப்ராஜெக்டில் உள்ள பேமெண்ட்ஸ் ரிசீவ் ஆயிருக்கு அப்போ லாபம் வந்திருக்கு கடனை அடைக்கிறதுக்கு மிதின வீடு அந்த மிதன வீட்டில் குருவுடைய பார்வை கொஞ்சம் அந்த கடனை அடைச்சிடுறீங்க குறைச்சிடுறீங்க கடனை குறைச்சிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் சிம்மத்தில் வந்து இந்த குருவுடைய பார்வை விழுது சிம்மத்தில் குருவுடைய பார்வை விழுந்தால் மகரமுக்கு சிம்மம் எட்டாவது வீடு கஷ்டமான சூழ்நிலை துறையே இருந்தது ஏன்னா ஜென்ம சனி நெருக்கடி ஒரு பக்கம் ஜென்ம குரு அதெல்லாம் பாதி நலம்மது செஞ்சால் கூட பாதி நன்மையை செய்யலை இப்போ குருவுடைய பார்வை எட்டில் விழுது கவர்மெண்ட் சைட்லேருந்து இந்த நெருக்கடிகளோ இல்லை அந்த ப்ரொப்போசல்ஸ் நீங்கள் ட்ரை பண்ண விஷயங்கள்லாம் ரொம்ப பெண்டிங் ரொம்ப டிலே ரொம்ப பிளாக்ஸாக இருந்தால் இப்போ அதெல்லாம் ரிலீஸ் ஆகுதுன்னு அர்த்தம் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குதுன்னு அர்த்தம் பரவாயில்ல ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது கொஞ்சம் ஃப்ரீ மைண்டாக இருக்குது குரு வந்தவுடனே ஏதோ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது ஒரு பெட்டராக நான் ஃபீல் பண்ணுறேன் கேட்டடத்துல எனக்கு ஹெல்ப் கிடைக்குது சப்போர்ட் கிடைக்குது ஃபேமிலி மெம்பர்ஸ் உடைய ஒத்துழைப்பு எனக்கு கொஞ்சம் ஐ ஐம் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது ஸோ குருவுடைய இந்த துலாம் பார்வை இருக்குல்ல துலாம் மகரத்துக்கு எந்த வீடு துலாம் வந்து மகரத்தை பொறுத்த வரைக்கும் கரியர் ஹவுஸ் ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் கரியர் ஹவுஸில் குரு பார்க்கறதுனால அந்த குரு செகண்ட் ஹவுஸை கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால வேலையில் மாற்றமும் தொழிலில் முதலீடுகளில் லாபமும் ஒரு புதிய திருப்பத்தையும் அமைச்சு கொடுப்பார் குரு ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இருக்குது குழந்தைங்களுக்கு வந்து கல்யாணம் இருக்குது அவங்களுக்கு படிப்புக்காக செலவு ரெடி பண்ணணும் லோன் எடுக்கலாமா இல்லை சேவிங்ஸ்லேருந்து எடுக்கலாமா இல்லை ப்ராப்பர்ட்டியை விற்கலாமா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் உங்கள் மைண்ட் வேலை செய்யுது அதுக்கெல்லாம் இந்த சமயம் நல்ல சமயம் ஒரு இடத்த மாத்திரம் ரொம்ப காலமாக நான் வந்து நான் வேறு கண்ட்ரியில் இருக்கேன் இல்லை வேறு ஸ்டேட்டில் இருக்கேன் வேறு சிட்டியில் இருக்கேன் என்னால் மாறவே முடியல ஒரு மாத்திரம் நான் கேட்டேன் எனக்கு கிடைக்குமா ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குமா என்னோடய ஹோம் டவுனுக்கு எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கா ஃபேமிலியோடு ரீஜாயின் பண்ணியிருக்க முடியுமா நாங்கள் ரொம்ப நாளாக பிரிஞ்சுருக்கோம் சான்ஸ் இருக்குது கல்யாண வாழ்க்கை மகர ராசி முப்பது வயசு தாண்டிடுச்சு வரன் பார்த்துக்கிட்டே இருக்கோம் இன்னும் கல்யாணம் நடக்கலை நான் விரும்புகிறேன் ஒரு பொண்ணை இல்லை நான் ஒரு பையனை விரும்புகிறேன் எனக்கு கல்யாணம் நடக்குமா கெட்டி மேலே நடக்குமா அப்பா அம்மா ஒத்துக்குவாங்களா மேரேஜை சுபமாக முடிப்பாங்களா காதல் காரியானம் கை கூடுமா வாக்குஸ்தானத்தில் குரு அதாவது மங்களமான நிகழ்ச்சிகளை நடத்துறதுக்கு இந்த இரண்டாம் இடத்து குரு உங்களுக்கு மங்கள பலனை தராருன்னு அர்த்தம் இதுவும் சுபம் ஸோ மகரம் இந்த அதிசார குரு பயிற்சி அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஒன்றுமே சரியாக நடக்கலைன்னு இது வரைக்கும் இருந்திருந்தாலும் கூட இந்த முறை ஏதோ சில சுப செய்திகள் அங்கங்கே காதில் லேசாக விழுது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நன்மைகள்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியுது ஏதோ சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் மனசில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது அந்த அளவில் இந்த குருவுடைய இந்த அதிசார பயிற்சி ஒரு சுபத்தன்மை வாய்ந்ததுன்னு அர்த்தம் குருவுடைய இந்த அதிசார பலன்களை நீங்கள் வந்து உங்கள் லக்னத்துக்கு ஃபஸ்ட்டு மேட்ச் பண்ணிக்கங்க அதாவது உங்களுடைய ஜனனகால ஜாதகம் நான் ஒரு முறை சொல்கிறேன் உங்கள் உங்கள் பேர்சாட்டில் குருவுடைய ஸ்தானம் என்ன அவர் சுபரா அசுபரா அவர் வந்து யோகாதிபதியாக அவயோகாதிபதியா அவர் எந்த ஸ்தானத்துக்கு அதிபதியாகிறார் உதாரணத்துக்கு நீங்கள் மேஷம் அப்படிங்கிற ராசியாக இருந்தால் குரு சுபர் ரிஷபம்னா குரு அசுபர் துலாம்னா குரு அசுபர் கும்பம்னா குரு மிதர் மிதமானவர் மிதமானவர்னா சமமானவர்னு அர்த்தம் சிம்மத்துக்கு யோகர் கடகத்துக்கு யோகர் அப்போது முதல்ல குரு வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் பிளானட்டா நெகட்டிவ் பிளானட்டா அடுத்தது குரு உங்கள் பேர்த் சாட்டில் எங்கே இருக்கார் ஆறுலேருந்தால் கடன் இப்போ எட்டுலேருந்தால் ஒரே பொருளாதார பிரச்சனைகள் செகண்ட் ஹவுஸில் இருந்தால் இன்கம் இருக்குது பட் ஃபேமிலியஸில் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அஞ்சில் இருந்தால் புத்திர தோஷமும் இருக்குது புத்திர யோகமும் இருக்குது நாளில் இருந்தால் வாகன வசதிகள் ஜென்மத்தில் குரு இருக்குது அப்போ அந்த மாதிரி குருவுடைய பொசிஷனை பொறுத்து பத்தில் குரு தனித்து இருக்கக்கூடாது ஒருவேளை வேறு ஏதாவது பிளான்டாக இருந்தால் அது அதிர்ஷ்டம் இருக்குது பதினொன்றில் குரு ரொம்ப லாபம் ஒன்பதில் குரு அதிர்ஷ்டம் அஞ்சில் குரு மிதமஞ்ச யோகம் அப்போ நீங்கள் வந்து உங்கள் பேர்த் சார்ட்டில் அந்த குருவுடைய பொசிஷனை பேஸ் பண்ணி தான் நீங்கள் கம்பேர் பண்ணணும் எப்படி கம்பேர் பண்ணி க்ளியராக சொல்கிறேன் ஏன்னா லேர்ன் சொல்ல நான் நிறைய உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் வரைக்கும் வந்துட்டோம் இப்போ அடுத்தடுத்து ஒரு இன்னும் அடுத்தடுத்த லெவலில் போக போகிறோம் ஸோ குரு முதல்ல உங்கள் பிறவி ஜாதகமில் லக்னம் அடிப்படையில் நீங்கள் என்ன லக்னம் அந்த லக்னத்துக்கு சுபரா அசுபரா அவருடைய ஸ்தானம் என்ன அவர் எந்த ஹவுஸில் இருக்கார் லக்னம்லேருந்து எந்த ஹவுஸில் இருக்கார்னு கன்ஃபார்ம் பண்ணிக்குங்க அதுக்கப்புறம் இப்போ நான் சொன்ன கோச்சார பலன்களை நீங்கள் உங்கள் லக்னத்துக்கு அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்கள் அடுத்தது ராசிங்கிறது உங்கள் சந்திரனை பேஸ் பண்ணி வர்றது அந்த ராசிக்கு அதாவது உங்கள் பிறவி ஜாதகம்லேயே சந்திரனுக்கு குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள் ஏன்னா சந்திரன் குருவும் பெரிய தொடர்பு இருக்குது சந்திரன் குரு கேந்திரத்தில் இருக்கணும் இல்லைன்னா கோணங்களில் இருக்கணும் ஒருவேளை சகட யோகமாக இருக்கும் ஆறு எட்டில் ச சந்திச்சதுனாக்கா சகட யோகம் சக்கரம் மாதிரி ஏற்ற வந்துடும் அதே மாதிரி குரு சந்திரனுக்கு பக்கத்தே இருக்காரா அதாவது இப்போது அனபாயோகம் சுனபாயோகம்னு சொல்லுவோம் பக்கத்து பக்கத்தில் இருப்பாங்க ஃபோ ஃபார்வர்ட்டில் இருப்பாங்க இல்லைனா வந்து உங்களுக்கு டுவெல்த் ஹவுஸில் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கா குரு இல்லை கேந்திரத்துலையா கோணத்தில் இருக்கா இல்லை மூன்றாவது வீட்டில் போய் சந்திக்குதா இதெல்லாம் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்தா மட்டும்தான் சந்திரனுக்கு குரு எப்படி உங்களுக்கு பலன் தரும்னு தெரியும் ஸோ உங்கள் பிறவி ஜாதகமில் லக்கணத்து குரு எங்கே இருக்குது லக்கணத்துக்கு யோகரா அவயோகரா ராசிக்கு குரு எங்கே இருக்குது ராசிக்கு யோகரா அவயோகரான்னு செக் பண்ணிவிட்டு இந்த கம்பேரிசனை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம் ஸோ குரு என்ன பண்ண போகிறாருன்னு ஒரு தெளிவு கிடச்சிரும் ஆக்சுவலாக குரு என்ன பண்ணுவார் உங்களுக்குன்றத ஒரு ஒரு கிளியாரிட்டி இந்த முறை வர அதிசாரம் இந்த முறை டிரான்ஸிட் நடக்க போதே இது நமக்கு என்ன ஃபேவர் பண்ணும் கரியரில் ஃபேவர் பண்ணுமா இல்லைனா நம்மளுடைய மேரேஜ் லைஃப்பில் ஃபேவர் பண்ணுமா நம்மளோட லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஒரு எக்ஸ்பெக்டட் ஒரு விஷயம் நடக்குமா இல்லைனா சைல்டு பர்தில் ஹெல்ப் பண்ணுமா இல்லைன்னா எஜுகேஷனில் ஏதாவது நமக்கு வந்து ஒரு ஃபேவர் பண்ணுமா நம்ம ஹையர் ஸ்டடீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுமா பணம் சம்பாதிக்கிறதா பிஸ்னஸாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக ப்ராப்பர்ட்டியாக வெஹிக்கலாக இல்லை ஹாப்பினஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்க முடியுமா இல்லை ஒரு டெம்பிள் ஒரு கோயில் கட்ட முடியுமா இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் குரு ரொம்ப முக்கியமான காரகராக இருக்கிறதுனால பேர்த் சார்ட்டை செக் பண்ணி கம்பேர் பண்ணிக்கங்க இதையும் தாண்டி ஒரு வேளை குருவுடைய இந்த பர்டிகுலர் அதிசார பயிற்சிக்குள்ளான உங்கள் பர்சனல் உண்டான ஒரு ப்ரிடிக்ஷன் வேணும் எனக்கு சர்டன் கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேஷனில் தெரியிற இந்த நம்பர்ஸில் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலிமா நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சு கால் பண்ணி எங்களோட பேசலாம் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண் வணக்கம்